அனைவருக்கும் உங்கள் இதயம் நிறைந்த வணக்கங்களுடன் இதயம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸில் எடுத்த ரெண்டு கிளாஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிலரி வேர்ப், அதாவது ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், அதோடய யூசேஜஸ் என் டெப்தாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அதாவது அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கிளாஸும் நான் 5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிறது கிடையாது, ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தோன்னா போர் அடிக்கும் அப்படின்ட்டு. இல்லை உங்களோட ஒப்பீனியன் வைஸ், இல்லை சார் நோ ப்ராப்ளம் அப்படி எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். 10 நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிறேன். சரி, இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்பில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜென்ரல் யூசேஜஸ்க்கு பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், இந்த 5 தான் சொல்லியிருந்தோம். இந்த பி ஃபார்ம் வேர்பில் ஆம் அப்படின்றதும் ஈஸ் அப்படின்றதும் ப்ரெசன்ட் சிங்குலர். ஐ ஆம் நவீன் குமார், ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் மை ஹோம்ஒர்க், அப்படி ஐ அப்படின்ற சப்ஜெக்டுக்காக மட்டும் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதான் ஆம் அப்படின்ற ப்ரெசன்ட் சிங்குலர். ஒரு ப்ரெசன்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை சிங்குலராக சொல்லும்போது இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வேணும். ஒரு சென்டென்ஸ் நம்ம கட்டமைக்கும் போது கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்போடைய யூசேஜஸ் 2 இடத்துல முக்கியமாக தேவைப்படும். ஒன்று கண்டினியூஸ் டென்ஸ்லையும், இன்னொன்று வந்துட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் சொல்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ஆக்சிலரி யூசேஜஸ் வேணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை பேசிவ் ஸ்ட்ரக்சரில் சொன்னாலும் நமக்கு ஆக்சிலரி வேர்பு வேணும். இப்போ பேசிவ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேயே கேட்டிருப்போம், திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு மாதிரி ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு என்னால் இந்த ப்ராஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னா வந்துட்டு திஸ் ப்ராஜெக்ட் ஈஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லணும். அங்கே உங்களால் செய்யப்பட்ட விஷயங்களையும் உங்களால் செய்யப்பட்ட சாதனைகளையும் நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்போட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் செஞ்சு முடித்த விஷயங்களை எடுத்து டிக்ளேர் அரேஞ்ச் பண்ணும்போது பேசிவ் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆம் அப்படிங்கிறது ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட தனித்துவமான ஒரு சிங்கிள வேர்பு. இந்த ஈஸ் அப்படிங்கிறது மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், சிங்கிள கேட்டகரியில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஹீ ஈஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் லன்ச், ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிறது ஃப்ளோரல் கேட்டகரி. ஸோ ஆம், ஈஸ், ஆர் வந்துட்டு ப்ரெசன்ட் சிங்கிள ஃப்ளோரல் கேட்டகரியில் வரும். பர்டிகுலராக நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம், அதாவது வெர்பல் கொஸ்டின் கேட்கறதுக்குலாம் வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு WH கொஸ்டின் கேட்குறீங்கனாலும் WH ப்ளஸ் ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் அந்த மாதிரி தான் வர முடியும். ஏன்னா வாட் ஈஸ் யுவர் நேம் அதை எடுத்து பாருங்கள், வாட் அப்படின்னு WH, ஈஸ் அப்படின்னு ஆக்சிலரி, யுவர் நேம், ஓகே, வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். ஸோ கண்டினியூஸ் டென்ஸோ இல்லை பர்ஃபெக்ட் டென்ஸோ இல்லை பாஸ்ட் டென்ஸோ கேட்கும்போது கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே WH க்கு அப்புறம் ஆக்சிலரி வேர்பு வரணும், அதுதான் ப்ராப்பரான கொஸ்டின் சென்டென்ஸ். சரி, இந்த ஆம், ஈஸ், தென் அதுக்கப்புறம் ஆர் பார்த்துட்டோம். தென் வாஸ், வேர் அப்படின்னா பாஸ்ட் கேட்டகரி. ஷி வாஸ் ஃபினிஷ்டு ஹர் டிகிரி. ஸோ ஷி வாஸ் ஃபினிஷ்டு ஹர் டிகிரி, அவங்களோட டிகிரி அவங்க முடிச்சிட்டாங்க. ஷி ஃபினிஷ்டு ஹர் டிகிரி அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஷி வாஸ் ஃபினிஷ்டு ஹர் டிகிரி அப்படின்றது வந்துட்டு பேசிவ் ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முடிஞ்சு போன விஷயங்களை நீங்கள் பண்ணின சாதனைகளை பேசிவ் ஸ்ட்ரக்சரில் சொல்லணும்னா ரொம்ப ஆப்டடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஷி ஃபினிஷ்டு அப்படின்னா ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட் பண்ண விஷயங்கள் சொல்லணும். ஷி ஃபினிஷ்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கோனா ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் யூசேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசபிளான ஒரு விஷயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் 100%க்கு மேலே அக்யூரேட்டாக சொல்ல வரமாதிரிங்கன்னா அங்கே நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபாலோ பண்ணலாம். சரி, ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர். ஆம், ஈஸ், ஆர் அப்படின்றது ப்ரெசென்ட்டில், ஆம், ஈஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் சிங்குலர், ஆர் அப்படின்றது ப்ரெசென்ட் ப்ளூரல், வாஸ் அப்படின்றது பாஸ்ட் சிங்குலர், வேர் அப்படின்றது பாஸ்ட் ப்ளூரல். இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார்ம். டூ ஃபார்ம் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். டிட் யூ கம்ப்ளீட், இந்த டிட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். நீங்கள் முடிச்சிட்டிங்களா? டிட் யூ கம்ப்ளீட், ஐ டிட் மை வாக், என்னோடய வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் செயல்பாடுகள் அடிப்படையில் வர சென்டென்ஸ்க்கு எல்லாமே டூ ஃபார்ம் தான் வேணும். இப்போது டூ யூ நோ த ஆன்சர், உனக்கு பதில் தெரியுமா? அந்த இந்த இடத்துல வந்து டூ யூ நோ த ஆன்சர் அப்படின்றது வந்துட்டு சார் அங்கே என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அங்கே ப்ராசஸ் இல்லை, பட் ஏதோ ஒரு ப்ராசஸ் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டஷி கலெக்ட் எனி திங், அவங்க ஏதாவது டஷி கலெக்டட் எனி திங், அவங்க ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த டூ ஃபார்ம்ஸ், அதே மாதிரி பி ஃபார்ம்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேவ் ஃபார்ம்ஸ், இந்த 3க்கு அப்புறம் எடுக்கிற மெயின் வேர்ப் வந்துட்டு பார்ட்டிசிபிளாக தான் இருக்கும். ஆனால் டிட்டு அப்படின்ற வேர்பு மட்டும் எக்ஸப்ஷனல். இந்த எக்ஸப்ஷனல் தான் எப்போயுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். டிட்டுக்கு அப்புறம் எடுக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக V1 தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஹேவ் ஃபார்ம். ஹேவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட். ஹேஸ் ப்ரெசன்ட் சிங்குலர், ஹேவ் ப்ரெசன்ட் ஃப்ளோரல், ஹேடு பாஸ்ட் சிங்குலர் ஃப்ளோரல் போத். இந்த டூ ஃபார்ம்லேயும் ஹேவ் ஃபார்ம்லேயும் பாஸ்ட்டுக்கு சிங்குலருக்கும் ஃப்ளோரலுக்கும் ஒரே வேர்பு தான். டூ ஃபார்மில் பார்த்தோன்னா டிட் அப்படின்றது, ஹேவ் ஃபார்மில் பார்த்தோன்னா ஹேட் அப்படின்றது.
இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பி ஃபார்ம் ப்ரைமரி ஆக்சிலரிஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், டூ ஃபார்ம் ப்ரைமரி ஆக்சிலரில் ப்ராப்ளம் இருந்தால், ஹாஃப் ஃபார்ம் ப்ரைமரி ஆக்சிலரில் ப்ராப்ளம் இருந்தால் டவுட் அப்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிளியர் பண்ணுறேன். பி ப்ரைமரி ஆக்சிலரிஸோட யூசேஜஸ் இவ்வளோ தான். ப்ரைமரி ஆக்சிலரிஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரெசன்ட் கேட்டகரியிலையோ பாஸ்ட் கேட்டகரியிலையோ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் அதோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.